வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் ஏசிஎம் ஹலீலு ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்க. சமாதானத்தை உறுதிப்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு ஜப்பானிய சக்கரவர்த்தி பாராட்டு. இலங்கையுடனான நெருங்கிய தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவதில் ஜப்பான் பெரும் ஆர்வம். புதிய பாப்பரசராக அர்ஜென்டினாவைச் சேர்ந்த கர்தினால் ஜார்ஜ் மரியோ பர்கோக்லியோ தெரிவு. சிறுநீரக நோய் பரவதை தடுப்பது குறித்து அரசாங்கம் விசேட கவனம். கொலை குற்றம் சாட்டப்பட்ட இரு இத்தாலிய கடற்படை வீரர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க இத்தாலி மறுத்ததை அடுத்து இத்தாலிய தூதுவர் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். இனங்களுக்கிடையில் சமாதானத்தை உறுதிப்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்களுக்கு ஜப்பானிய சக்கரவர்த்தி அகிஹிதோ பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பானில் விஜயத்தை மேற்கொண்டுள்ள ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பளித்த ஜப்பானிய சக்கரவர்த்தி இலங்கையின் அபிவிருத்தி பயணத்துக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மோகன் கருணாரத்ன ஜப்பானின் டோக்கியோ நகரத்திலிருந்து இதுபற்றிய தகவல்களை வழங்கியுள்ளார். ஜப்பானில் 4 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷவும் இன்று காலை ஜப்பானிய சக்கரவர்த்தி அகிஹிதோவையும் மகாராணி மிச்சிகோவையும் சந்தித்தனர். ஜப்பானிய அரசாங்கத்தின் ஒற்றுமையின் பலமாக சக்கரவர்த்தி கருதப்படுகின்றார். ஜப்பானுக்கு விஜயம் செய்யும் நாட்டு தலைவர் ஒருவர் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் மாளிகையில் சக்கரவர்த்தி அகிஹிதோவையும் மகாராணி மிச்சிகோவையும் சந்திப்பது ஒரு அரிய நிகழ்வாகும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட சக்கரவர்த்தி அகிஹிதோ இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வரலாற்று ரீதியான நட்புறவு பற்றி நினைவு கூர்ந்தார். தொன்று தொட்டு பௌத்த மதத்தின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள இந்த நட்புறவை நீண்ட காலத்துக்கு முன்னெடுத்துச் செல்வது தமது நோக்கமாகும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். இலங்கை ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு இம்பீரியல் மாளிகையில் விசேட பகல் போசன விருந்தொன்று நடைபெற்றது. ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற ஒன்றியத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற அங்கத்தவர்கள் இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்தனர். 1982 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாராளுமன்ற ஒன்றியம் இலங்கை பாராளுமன்றத்துடன் கொண்டுள்ள நல்லுறவை மேலும் விருத்தி செய்வதே இவர்களது சந்திப்பின் நோக்கமாக இருந்தது. இந்த நட்புறவை தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் எதிர்கால அவசியத்தை முன்னிட்டு விருத்தி செய்வது அவசியம் என ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் திருமதி யூகோ ஒப்புச்சி தெரிவித்தார். சுற்றுலா தொழில் உட்பட பல துறைகளில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை ஜப்பானிய பாராளுமன்ற குழு பாராட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஒன்றியத்தின் தலைவர் மசாஹிதோ கொமுரா கருத்து வெளியிடுகையில் சுனாமி ஏற்பட்ட வேளையில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் ஜப்பானுக்கு வழங்கிய ஒத்துழைப்பு குறித்து நன்றி தெரிவித்தார். முடியுமாயின் தமது நாட்டு சிறுவர்களுக்கு என யானை குட்டியொன்றை அனுப்பி வைக்குமாறு மசாஹிதோ கொமுரா ஜனாதிபதிக்கு வேண்டுகோள் விடுத்தார். හැම අංශයක්ම දිනුවීම සඳහා ඔබ රටින් ලැබුණු උපකාර අපි තාමාගේ කරනවා. රටවල් දෙකක නායකයෝ විතරක් මුණ ගැහිලා ඇති කරගන්න සම්බන්ධතාවයට වඩා රටවල් වල පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හා ජනතාවට ජනතාවට මේ සම්බන්ධකම් තමයි ඉතාම වැදගත් වෙන්නේ කියලා රටවල් දෙකම මිත්‍රත්වයට මා විශ්වාස කරනවා. ஜப்பானியையும் இலங்கையையும் சேர்ந்த முன்னணி வர்த்தகர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று இன்று காலை இடம்பெற்றது. பல துறைகள் சார்ந்த வர்த்தக பிரதிநிதிகள் இங்கு கூடி வர்த்தக வாய்ப்புகள் பற்றி ஆராய்ந்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜப்பானிய பிரதம மந்திரி தாரோ அஷு ஆகியோர் தலைமையில் டோக்கியோ நகரில் நேற்று நடைபெற்ற இலங்கை ஜப்பான் கலாசார மற்றும் கலை விழா இருதரப்பு நட்புறவை பலப்படுத்தும் ஒரு விசேட நிகழ்வாக அமைந்திருந்தது. ஜப்பானின் பிரதம மந்திரி தாரோ அஷோ இங்கு கருத்து வெளியிடுகையில் இரு நாடுகளின் கலைகளையும் நட்புறவையும் பலப்படுத்துவதற்கு இது நல்லதோர் வாய்ப்பாக அமைந்தது என்று குறிப்பிட்டார். கலை மற்றும் விளையாட்டுத்துறை தொடர்பாக ஜப்பான் இலங்கைக்கு வழங்கிய உதவி அளப்பரியது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டார். சமரண அவஸ்தாவதி
විමාන උත්සවයකට සම්බන්ධ වෙන්න ලැබීමත් මම ඉතාම සතුටු වෙනවා. අපේ සම්බන්ධය ඉතාම ඈතට දිවෙනවා. බුදුදහමත් සංස්කෘතියක් තිබෙන සමානකම් නිසා අප රටේ දෙරටේ ජනතාව ඈත කාලී සිට ඉතාම කිට්ටුවෙන් බැඳී සිටින. පසුගිය කාලේ ආර්ථිකය විතරක් නෙවෙයි ක්‍රීඩා කටයුතු, කලාවන්, සංස්කෘතික කටයුතු වැනි දේවලිනුත් අපි ඉතාම කිට්ටු සම්බන්ධතාවයක් ඇති කරගත්තා. ජපානයේ අද ලබලා තියෙන දියුණුව, ඒ වගේම ශ්‍රී ලංකාව නැගී එන දියුණුවත් තව තවත් ශක්තිමත් කරන්න, ජනතාවට ජනතාව අතර සම්බන්ධය තවදුරටත් වැඩි කරගෙන කටයුතු කරන්න මා හිතන්නේ අපි සියලු දෙනාම එකතු විය යුතුයි. විදේශ අමාත්‍ය இரு நாடுகளின் கலாசார நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி இந்த கலை விழா அங்கு கூடியிருந்தவர்களின் மனதை பெரிதும் கவர்ந்தது. இந்த நிகழ்ச்சியில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஸ்ரேஷ்ட அமைச்சர் ஏ ஜெம் பௌசி, அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, பாராளுமன்ற உறுப்பினர் சஜின் வாஸ் குணவர்தன, ஜப்பானில் உள்ள இலங்கை தூதுவர் வசந்த கருணாகோட ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கையுடனான நெருங்கிய தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவதில் ஜப்பான் உறுதி பூண்டிருப்பதாக ஜப்பானிய சக்கரவர்த்தி அகிஹிதோ தெரிவித்துள்ளார். ஜப்பானிய சக்கரவர்த்தியுடனான சந்திப்பு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு ஜப்பானிய அரசாங்கம் வழங்கிய மிகப்பெரும் கௌரவமாகும் என்று வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். துரித அபிவிருத்தியை நோக்கி பயணிக்கும் இலங்கைக்கு உதவுவதில் ஜப்பான் கொண்டுள்ள அர்ப்பணிப்பு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இந்த விஜயத்தின் போது மேலும் உறுதியாகியுள்ளது. அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் இதன் முக்கியத்துவம் பற்றி விளக்கி கூறினார். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த கர்தினால் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ கத்தோலிக்க திருச்சபையின் புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பரிசுத்த பாப்பரசர் புனித பிரான்சிஸ் தமது பதவி தொடர்பான ஆன்மீக பணிகளை ஆரம்பித்துள்ளார். 1300 ஆண்டுகளின் பின்னர் ஐரோப்பாவுக்கு வெளியே உள்ள நாடொன்றிலிருந்து பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டமை இதுவே முதல் தடவையாகும். புதிய பாப்பரசர் தெரிவாகும் நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பெரும் மழையையும் பொருட்படுத்தாது வத்திக்கானில் குழுமியிருந்தனர். கர்தினால்கள் சபையின் 4 சுற்று தேர்தல்கள் கடந்த 2 தினங்களின் போது நடைபெற்றன. நேற்றிரவு சிஸ்டைன் தேவாலயத்தின் புகைக்கூண்டிலிருந்து வெளியான வெள்ளை நிற புகையும் மணி ஓசையும் புதிய பாப்பரசர் தெரிவாகியுள்ளார் என்பதை உலகிற்கு அறிவித்தது. 115 பேர் அங்கம் வகிக்கும் கர்தினால்கள் சபையின் 3/2 வாக்குகள் மூலம் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோ புதிய பாப்பரசராக தெரிவானார். லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்தில் இருந்து பாப்பரசர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டமை இதுவே முதல் தடவையாகும். அவ்வாறே இயேசு சபையைச் சேர்ந்த மதகுரு ஒருவர் பாப்பரசர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டமையும் இதுவே முதல் தடவையாகும். புதிய பாப்பரசராக தெரிவு செய்யப்படக்கூடும் என ஊடகங்களில் அனுமானம் தெரிவிக்கப்பட்டிருந்தவர்களின் பெயர் பட்டியலில் கர்தினால் ஜோர்ஜ் மரியோ பெர்கோக்லியோவின் பெயர் இடம்பெற்றிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்த அனுமானங்களை வத்திக்கான் முற்றாக நிராகரித்திருந்தது. தற்போதைய உலகின் சவால்களை வெல்வதே புதிய பாப்பரசரின் ஆரம்ப பணியாக இருக்கும். He is the 266th pontiff in the church's 2,000-year history. ரத்னபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சமூக, பொருளாதார, கலாச்சார அபிவிருத்திக்காக சம்ரோ மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹீரத் மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்களை மலேக மக்கள் முன்னணி பாராட்டியுள்ளது. மலேக மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற அங்கத்தவருமான வி எஸ் ராதாகிருஷ்ணனும் கட்சியின் உயர்மட்ட உத்தியோகர்களும் அண்மையில் முதலமைச்சர் மஹிபால ஹீரத்தை சந்தித்த வேளை இதுபற்றி தெரிவித்தனர். மலேக மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு சப்ரஹமோ மாகாண முதலமைச்சர் மேற்கொண்டு வரும் வேலை திட்டங்களுக்கு பூரண ஆதரவு வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர். தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி கண்காட்சியை முன்னிட்டு கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 83 கிலோமீட்டர் நீளமான வீதிகள் கொங்கிரீட் வீதிகளாக புனரமைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல கோடி ரூபாய் நிதி உதவி கொண்டு புனரமைக்கப்படும் வீதிகளின் அபிவிருத்தி பற்றிய மீளாய்வுக் கூட்டம் மட்டக்களப்பு இளைஞர் இந்து கல்லூரியில் நடைபெற்ற சமயம் கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் எம் எஸ் உதுமாலப்பை இந்த கருத்தை வெளியிட்டார்.
பிரதம பொறியியலாளர் எஸ் மஹிந்தன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஆண்டு காலமாக அமைச்சு பாலங்கள் எல்லாம் வீட்டு செல்ல நாங்கள் போட்டு மழை பெய்யும் மழை பெய்யும் சுனாமி இதில் மூன்று ஒப்பந்த பகுதிகள் முற்றாக பூர்ண. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் 95% நிறைவு பெற்றுள்ளதாக அம்பாறை மாவட்ட செயலாளர் நீல் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சுகள், திணைக்களங்கள், தனியார் நிறுவனங்கள் என்பன 54 காட்சி கூடங்களை அமைத்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் 3000 மில்லியன் ரூபாவுக்கான அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இத்தகைய சகல வேலை திட்டங்களினதும் பொறுப்புகள் 21ஆம் தேதி ஒப்படைக்கப்படும் என்றும் மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார். சீனாவின் புதிய ஜனாதிபதியாக ஷி ஜின்பின் உத்தியோகபூர்வமாக தெரிவாகியுள்ளார். சீன மக்கள் மாமன்றத்தில் இன்று நடைபெற்ற தேர்தலின் போது அவரது நியமனம் உறுதிப்படுத்தப்பட்டது. 3000 மக்கள் பிரதிநிதிகள் அடங்கிய தேசிய மக்கள் மாமன்றத்தின் கூட்டம் சீன தலைநகரான பீஜிங்கில் உள்ள பொது மண்டபத்தில் நடைபெற்றது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஷி ஜின்பின் ஜனாதிபதி பதவிக்கு தெரிவாகியிருந்தார். அவரது நியமனத்தை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தும் வகையில் இன்று தேர்தல் நடைபெற்றது. அவருக்கு ஆதரவாக 2592 வாக்குகள் செலுத்தப்பட்டன. எதிராக 1 வாக்கு மாத்திரமே செலுத்தப்பட்டது. சிறுநீரக நோய் பரவுவதை தடுப்பது குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. இந்த நோய்க்கு காரணமாக உள்ள பொருட்களின் பாவனை குறைக்கும் பொருட்டு சட்ட நடவடிக்கைகள் பலவற்றை அறிமுகப்படுத்துவது என சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. பல பிரதேசங்களில் பரவி வரும் சிறுநீரக நோய்க்கான சரியான காரணங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. 1990ஆம் தசாப்த காலத்திலிருந்து இதுவரை இந்நாட்டில் சுமார் 20,000 சிறுநீரக நோயாளர்கள் இறந்துள்ளனர். அனுராதபுரம், பொலனறுவை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும், குருநகர், நிக்கவெவ, திஹியத்தகண்டி ஆகிய இடங்களிலும் 13,000 சிறுநீரக நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இந்நாட்டில் காணப்படும் சிறுநீரக நோய் பற்றி உலக சுகாதார ஸ்தாபனமும் ஆய்வு அறிக்கை ஒன்றை சுகாதார அமைச்சிடம் கையளித்துள்ளது. இந்த நோய்க்கான காரணங்கள் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. ஆயினும் இதுகுறித்து இந்த அறிக்கையில் சில அனுமானங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. பயிர் நிலங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள், கிருமி நாசினிகள் ஆகியன இந்த நோய் ஏற்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அலுமினியம் போன்ற உலோகத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் பாவனை, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் ஆகியனவும் இந்த நோய்க்கு காரணமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. உலக சுகாதார அறிக்கையை அடுத்து சுகாதார அமைச்சு சில சிபாரிசுகளை முன்வைத்துள்ளது. பயிர்ச்சிகைக்கு பயன்படுத்தப்படும் ரசாயன உரம், கிருமி நாசினி ஆகியவற்றின் பாவனை குறைத்தல் இவற்றில் ஒன்றாகும். வயல் நிலங்களில் கிருமி நாசினிகள் மற்றும் விவசாய ரசாயன பொருட்கள் பற்றிய விளம்பர பலகைகளை காட்சிக்கு வைப்பதற்கு தடை விதிக்கப்படும். ரசாயன பொருட்களின் பாவனையும் கட்டுப்படுத்த வேண்டும். கட்டுப்பாடற்ற வகையில் ரசாயன பொருட்களை பயன்படுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ரசாயன பொருட்கள் பற்றி பகுப்பாய்வு செய்வதற்கென புதிய ஆய்வுக்கூடம் ஒன்று நிறுவப்படும். இயற்கை உரத்தின் பாவனை அதிகரிப்பது பற்றி மக்களுக்கு அறிவுறுத்தப்படும். சிறுநீரக நோயை தடுப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வடமத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் திருமதி VSK சுபசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பாரியார் திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ ஜப்பானின் டோக்கியோ நகரில் கியோதாகு என்னுமிடத்தில் அமைந்துள்ள சிறுவர் கல்வி நிலையத்தை சுற்றி பார்வையிட்டுள்ளார். ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த விஜயத்தை ஏற்பாடு செய்திருந்தது. பான்கோ சிறுவர் கல்வி நிலைய ஆசிரியர்களும் மாணவ மாணவியர்களும் ஜனாதிபதியின் பாரியாருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர். 100 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட பான்கோ கல்வி நிலையம் டோக்கியோ நகரில் உள்ள பிரபல்யமிக்க சிறுவர் கல்வி நிலையமாகும். இதன் கல்வி நடவடிக்கைகளை அவதானித்த திருமதி ஷிரந்தி ராஜபக்ஷ மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். அம்பாறை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கும் தேசத்துக்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு பின்தங்கிய நிலையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு ராணுவத்தினர் கற்றல் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வருகின்றனர். இதன் அடிப்படையில் காரைக்குடா வேப்பையடி கலைமகள் வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றல் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் சமீபத்தில் வழங்கப்பட்டன. 631வது படைப்பிரிவு ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி மேஜர் விக்டர் பெர்னாண்டோ நாவிதன்வழி, சிவில் பாதுகாப்பு இணைப்பாளர் லெப்டினன்ட் நிரோஜன் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் ஆகியோர் பாடசாலை அதிபர் எஸ் பாலசிங்கனிடம் இவற்றை கையளித்தனர்.
வடமாகாணத்தில் உள்ள 90 இடைநிலை பாடசாலைகளுக்கும் 389 ஆரம்ப பாடசாலைகளுக்குமான உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியல் கல்லூரி மண்டபத்தில் இடம்பெற்றது. வடமாகாண கல்வி திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கல்வி பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் எஸ் சத்யசீலன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் ஜி ஏ சந்திரசிறி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உபகரணங்களை கையளித்தார். மஹிந்த சிந்தனை வேலை திட்டத்திற்கமைய 1000 இடைநிலை பாடசாலைகளையும் 5000 ஆரம்ப பாடசாலைகளையும் அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்திற்கமைய இந்த நடவடிக்கை இடம்பெறுகிறது. கல்முனை தமிழ் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மாதர் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் இணைந்து ஏற்பாடு செய்த சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் பிரதேச செயலகம் ஒன்றில் நடைபெற்றன. குடும்பத்தை பாதுகாப்பவளை மேம்படுத்துவோம் என்ற துணைப்பொருளில் கல்முனை தமிழ் பிரிவு பிரதேச செயலாளர் கே லவநாதன் தலைமையில் இந்த வைபவம் நடைபெற்றது. நற்பட்டி முனை, கல்முனை, பாண்டிருப்பு ஆகிய பிரதேசங்களிலிருந்து கல்முனை நகருக்கு ஊர்வலமாக வந்த மாதர்கள் ஸ்லோக அட்டைகள், பதாதைகள் என்பவற்றையும் ஏந்தி வந்தனர். பிரதேச செயலகத்தில் ஊர்வலம் முடிவடைந்ததும் அங்கு பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. கலை கலாச்சார நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு துறைகளிலும் சாதனை படைத்த பெண்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பெண்கள் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த நிகழ்வில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் கௌரவிக்கப்பட்டார். மாகாண மட்டத்தில் வெற்றி பெற்ற நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. உளி என்ற நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் திருமதி சசிகலா ஜலதீபனின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதிகளாக கிழக்கு மாகாண சபை தவிசாளர் திருமதி ஆரியவதி கலபதி, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பண்டு விஜய குணரத்ன உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேசத்துக்கு மகுடம் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மண்முனை பெற்று பாலமுனை பிரதேசத்தில் சகல வசதிகளையும் கொண்ட முதலாவது தாய்சேய் சிகிச்சை நிலையம் அமைக்கப்பட உள்ளது. 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கும் இந்த நிலையத்துக்கான அடிக்கல்லை பிரதேச சபை உறுப்பினர் ஏ முபாரக் நாட்டி வைத்தார். இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் எஃப் சிப்லி, மண்முனை பெற்ற தவிசாளர் மேரி கிறிஸ்டினா உட்பட பலர் சமூகம் அளித்திருந்தனர். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் முக்கிய தேவையான அவசர சிகிச்சை பிரிவு ஒன்றை அமைப்பது சம்பந்தமாக ஊடகங்கள், பொதுமக்கள் மற்றும் பிரமுகர்களுக்கு அறிவூட்டும் விசேட நிகழ்வொன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றது. ஆஸ்திரேலியாவின் பிரபல வைத்திய நிபுணர் டேவிட், மேல்குடியேற்ற பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன், பாராளுமன்ற உறுப்பினர் பி செல்வராஜா, அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ஸ் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். சுகாதார அமைச்சின் அங்கீகாரத்துடன் இலங்கை அரசாங்கம் மற்றும் ஆஸ்திரேலியாவின் 6 மில்லியன் டாலர் நிதியுதவியுடன் 4 மாடிகள் கொண்ட புதிய கட்டடத் தொகுதியில் இந்த நவீன அவசர சிகிச்சை பிரிவு அமைக்கப்படவிருக்கிறது. பெருந்தோட்ட வைத்தியசாலைகளை அரசாங்கம் பொறுப்பேற்கும் திட்டத்தின் கீழ் நுவரெலிய மாவட்ட கொத்மலை பிரதேசத்துக்குட்பட்ட பெரட்டாசி தோட்டத்தில் பிரதேச வைத்தியசாலை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் பணிப்பின் பேரில் அமைக்கப்பட்ட இந்த வைத்தியசாலையின் முதற்கட்ட நடவடிக்கையாக இந்த வைத்தியசாலை ஒரு மருந்தகமாக செயற்பட்டு வருகின்றது. வைத்தியர் ஒருவர், 2 தாதிமார், மருந்து வழங்குனர் மற்றும் உதவியாளர், காவலாளி ஆகியோர் இங்கு சேவையாற்றுகின்றனர். அதேவேளை மகப்பேற்று பிரிவு, ஆம்புலன்ஸ் வசதி, வைத்தியசாலை ஆளுநரின் தங்குமிட வசதி உட்பட அபிவிருத்தி நடவடிக்கைகள் 2ம் கட்ட நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. உடவளவ நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்பட்டு 50 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. துரித மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஒரு விசேட பகுதியாக உடவளவ நீர்த்தேக்கம் அபிவிருத்தி செய்யப்பட்டது. சிவனொளி பாதமலையிலிருந்து ஆரம்பமாகி அம்பலாந்தோட்டவில் கடலுடன் கலக்கும் வளவ கங்கையை இடைமறித்து இந்த நீர்த்தேக்கம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கட்டுபத் ஓய, குடா ஓய, மௌவார ஆகிய வாவிகளுக்கும் நீர் பாய்ச்சப்படுகின்றது. உடவளவ நீர்த்தேக்கம் மூலம் சுமார் 1000 சதுர மைல் பிரதேசத்திற்கு நீர்ப்பாசனம் வழங்கப்படுகின்றது. இந்த நீர்த்தேக்கத்திற்கு 50 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு அதனை துப்புரவு செய்வதற்கான சிரமதான வேலைகள் அண்மையில் இடம்பெற்றன. உடவளவ பிரதேசத்தைச் சேர்ந்த விவசாய சங்க ஒன்றியம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. சுமார் 7000 விவசாயிகள் இந்த சிரமதான பணியில் கலந்து கொண்டனர்.
சுமார் 4.5 கிலோமீட்டர் நீளமான இப்பிரதேசத்தில் இருமருங்கிலும் காணப்பட்ட பட்டைகளும் புதர்களும் அகற்றப்பட்டன. நீர் வடிகால்களும் துப்புரவு செய்யப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மகாவலி அதிகார சபை பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகொர்ணா, உடமளவு பிரதேச வதிவிட வர்த்தக முகாமையாளர் அசங்க குணத்திலுக்கா ஆகியோரும் கலந்து கொண்டனர். அரசாங்க வன பிரதேசத்தில் சட்டவிரோதமாக வெட்டி விற்பனைக்கென எடுத்துச் செல்லப்பட்ட தேக்கு மரக் குச்சிகளை மட்டக்களப்பு கரடியனாறு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டதுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொறுப்பு அதிகாரி ஸ்ரீமகாலேகம் தெரிவித்தார். கருங்கற்களை ஏற்றிச் செல்லும் போர்வையில் இந்த தேக்கு மரக்குற்றிகள் கடத்தப்பட்டதாகவும் 36 மரக்குற்றிகளுக்கு மேல் கருங்கற்கள் போடப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். கித்துள் பிரதேசத்தில் இருந்து கரடியனாறு ஊடாக ஐத்தியமலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இவை கைப்பற்றப்பட்டன. மலையக கலை கலாச்சார பேரவையின் 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த கலைஞர்கள், எழுத்தாளர்கள், சமூகவியலாளர்கள் ஆகியோரை பாராட்டி ரத்ன தீபம் விருது வழங்கும் வைபவம் சமீபத்தில் நடைபெற்றது. திருக்கோவில் பிரதேசியலாளர் எம் கோபாலரத்னம் தலைமையில் அக்கறைப்பற்று அதாவுல்லா அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் ஏ எம் அதாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் போது மாவட்டத்தைச் சேர்ந்த 23 பிரமுகர்களுக்கு ரத்ன தீபம் விருது வழங்கப்பட்டதோடு 5ம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களும் பாராட்டப்பட்டனர். மாகாண சபை அமைச்சர் எம் எஸ் உதுமாலப்பை, மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் சம்சுதீன், மலையக கலை கலாச்சார பேரவையின் ஸ்தாபக தலைவர் ராஜா ஜோன்சன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். எதனால் ஸ்பிரிட்டை ஏற்றி வந்ததாக சந்தேகிக்கப்படும் இரு கொள்கலன் வாகனங்களை சுங்க பகுதியினர் கைப்பற்றி சீல் வைத்துள்ளனர். கலால் திணைக்கள ஆணையாளர் நாயகம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நேற்றிரவு இந்த இரு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன உத்தியோகத்தர் தெரிவு தொடர்பான பிரச்சினை நாளுக்கு நாள் தீவிரமடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைவர் தெரிவு தொடர்பான 3 நபர்கள் அடங்கிய குழுவின் அறிக்கையை வெளியிடும் பொருட்டு இன்று பிற்பகல் 4 மணிக்கு நடைபெறவிருந்த ஊடக கலந்துரையாடல் பிற்பகல் 2 மணி அளவில் ரத்து செய்யப்பட்டது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவன தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு மனு தாக்கல் செய்த திலங்க சுமதிபால, உபாதி தர்மதாச, சுமித் பெரேரா ஆகியோரில் திலங்க சுமதிபாலவின் வேட்புமனுக்கு எதிராக ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதனை விசாரிப்பதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் 3 பேர் அடங்கிய குழு ஒன்றை நியமித்தார். இந்த அறிக்கை சட்ட அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடக செயலாளர் ஹர்ஷபி அபேகோனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமாதானத்தை உறுதிப்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்ய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மேற்கொண்டு வரும் திட்டங்களுக்கு ஜப்பானிய சக்கரவர்த்தி பாராட்டு. இலங்கையுடனான நெருங்கிய தொடர்புகளை மேலும் பலப்படுத்துவதில் ஜப்பான் பெரும் ஆர்வம். புதிய பாப்பரசராக அர்ஜென்டினாவைச் சேர்ந்த கர்தினால் ஜார்ஜ் மரியோ பெர்கோக்லியோ தெரிவு. சிறுநீரக நோய் பரவதை தடுப்பது குறித்து அரசாங்கம் விசேட கவனம். கொலை குற்றம் சாட்டப்பட்ட 2 இத்தாலிய கடற்படை வீரர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க இத்தாலி மறுத்ததை அடுத்து இத்தாலிய தூதுவர் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.